படிப்பதற்கு வருமானத்திற்காக தையல் இயந்திரம் கேட்ட பிளஸ் டூ மாணவிக்கு தையல் இயந்திரம் வழங்கி மேற்கொண்டு படிப்பதற்கான செலவுகளையும் ஏற்றுக்கொள்வதாக பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் உறுதி. அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே உள்ள ராயல் சிட்டியில் வசிப்பவர் பூம்பூம் மாட்டு சமுதாயத்தைச் சேர்ந்தவர் சந்திரா. மிகவும் ஏழ்மையான நிலையில் உள்ள இவர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கரை சந்தித்து படிப்பதற்கு செலவிற்காக தையல் இயந்திரம் வேண்டும் என மனு அளித்தார். மனுவை பெற்றுக்கொண்ட அமைச்சர் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். இந்நிலையில் மாணவியின் வீட்டிற்கு சென்ற பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் மாணவிக்கு தையல் இயந்திரம் வழங்கி மேற்கொண்டு படிப்பதற்கான செலவுகளையும் ஏற்றுக்கொள்வதாக உறுதியளித்துள்ளார். இதுகுறித்து மாணவி சந்திரா கூறும்போது கடந்த 2019-2020 ஆண்டில் பிளஸ் டூ தேர்வில் 371 மதிப்பெண் பெற்று இருந்த நிலையில் படிக்க வசதி இல்லாததால் கடந்த ஆண்டு கல்லூரியில் சேரவில்லை. ஆனால் தற்போது அமைச்சர் படிப்பதற்கான அனைத்து செலவுகளையும் ஏற்றுக்கொள்வதாக கூறியது மகிழ்ச்சி அளிக்கிறது. நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க உள்ளேன். எனக்கு படிப்பதற்கான செலவுகளை ஏற்றுக்கொண்டு மேலும் குடும்ப வருமானத்திற்காக தையல் இயந்திரம் வழங்கிய அமைச்சருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். இதுபோன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.